எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முறையா பேசி போறாண்டா. என்ன உனக்கு நீ லோக்கலுக்குள்ள யார் சப்போர்ட் பண்றாங்க, நீ எப்படி வர்ற, என்ன உன்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன். யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ண வர்றேன் நினைக்கிறாங்க, அவங்க பூரா அடியோடு தொழில இருக்க அதனால வந்து எனக்கு வண்டி சாவி வேணாம்டா, நீயே வச்சுக்கடான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து இறக்கப்பட்டு கொடுத்துட்டியா, ரைட்டு முடிச்சு விட்டேன், சரிடா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சிரா ஈஸ்வரா ரைட்ரா அப்படின்ட்டேன். ஆனா ரெண்டாவது வார்த்தை என்ன சொன்னேன்னா, என்ன இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், நீங்க ஒரு சிப்ஸ் என்னது சீஃப் கெஸ்டா நீங்க வரணும் அப்படிங்கயா, அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கறக்காண்டி நான் வேணாம்னு சொல்லிட்டேன். வேணாம்ட்டா சரி அண்ணன் நான் வாங்க அப்படின்னு சொல்லலாம்ல. நான் சொல்றது சரி நீ அண்ணன் நான் வந்தே வந்து நம்ம ஃபங்க்ஷனை படுத்தலாம்னு சொல்லலாம்ல. அப்ப நீங்க என்ன படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க, எவ்வளவு மோனா என்னைக்கு வர சொன்னியா? இந்த 29ஆம் தேதி. ஏன்னா பணத்துக்காண்டி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா ஃபங்க்ஷன்? அப்ப நீங்க மத்தவங்க மாதிரி நீங்களும் பணத்துக்கு ஆசைப்படுறீங்களான்னு என்ன, ஏன்னா சம்பளத்தை கொடுத்துரு அப்படின்னதுக்கு உடனே வந்து அப்ப நீங்களும் காட்சி காண்டி ஆசைப்படுறீங்களோ, ரொம்ப நஞ்ச நிமித்திக்கிட்டு ரொம்ப முறையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல சொல்ற, நான் உன் தம்பிங்கிறனால பேசாம இருந்தேன். குடிச்சிருந்தானா? அவன் குடிக்கல. எவனா ஏத்தி விட்டுருக்கா? ஏத்தி விட்டு எப்படி பண்றாங்க? இல்ல ஏத்தி விட்டாலும் என்கிட்ட எப்படி பேசணும் தெரியவனாமா? இவன் என்ன இப்படி பேசிட்டு போறியா? மரியாதை எல்லாம் பேசிட்டு போறியா? உன்னை பாத்துக்கிறானே, நீ எப்படி பெரிய இதான்னு பாத்துக்குருவான். அவனை ஏத்தி விட்டு எப்படி ஏதோ பண்றியா? எவனை ஏத்தி விட்டு போறியா? இவன் இவனுக்கு என்ன செஞ்சா? நம்ம இவனுக்கு நம்ம உதவி பண்ணாம இருந்தோம். அவனா தானே உதவி பண்ணு, நம்ம அப்புறம் கண்ட வர்றேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன், எனக்கு உதவி பண்ணவே யாரு வராதீங்களாங்கிறேன். வராதீங்கன்னா இது மாதிரி எதுக்கு பேசுறாங்க? போகும்போது என்ன சொல்லிட்டு போறேன் தெரியுமா? நீ எப்படி ஆளா பாப்போம், நீ வீடியோ போடுக்க, நீ எப்படி பெரிய ஆளான பாத்துக்குருவா? அவனை யாரு வளர்த்து விட்டா? நம்ம வளர்த்து விட்டோம். அவனை நம்ம வளர்த்து விட்டு நம்ம தேனி ஈஸ்வரன் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வளர்த்து விட்டவன் இன்னைக்கு எவ்வளவு தூரமா முனையா பேசி போறியா தெரியுமா? அதனால உனக்கு போன் பண்ணி கூப்பிட்டேன். வேலை இல்லாம வெட்டி இல்லாம என்ன செய்வோம்னு அவனுக்கே தெரியும். அப்புறம் எனக்கு உதவி பண்ண வர கேக்குறேன். தெரிஞ்சு இவனே இப்படி பண்றப்ப அடுத்து என்ன செய்வாங்க? அப்புறம் உன் வீடியோ நான் பாத்துக்கிறேன் பாப்பா. அவன் வீடியோ உன் டெண்டா இருந்த நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி பேசுறியா அப்படின்னு போறேன்டா, கை தூக்கி இருப்பேன். உன்னைய நினைச்சுதான் நான் பேசாம இருக்கேன். உக்கால் எவனா இருந்தானா? உக்காலு தேனிக்காரனா இருந்தானா? எவனா இருந்தானா? மதுரக்காரனா இருந்தானா? அதை பாத்துக்கிறோம். அவன் எப்படி பெரிய ஆளா பாத்துக்கிறோம், நம்மளும் பாத்துக்கிறோம். மனசே கவலையாய் போச்சுரா அவனை. சொல்லி வை, போன் பண்ணி பேசு. பேசிட்டு எனக்கு இந்த ஒரு முடிவு தெரியலன்னு வச்சுக்க, சச்சியமா சொல்றேன். எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிருப்பேன். எனக்கு பேமஸ் ஆகணும்னு ஆசைப்படல. இல்லடா பாத்துக்கானே. ஒரு விஷயத்த தெரியுமா, அவன் போறப்ப என்ன சொல்லிட்டு போனேன் தெரியுமா? உனக்கு சப்போர்ட் பட்டவன் எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முறையா பேசி போறான்டா. என்ன பாத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம்? குடிச்சிட்டு வந்தா சோத்த விட்டு என்ன வேற விதமா திங்கிறியா? பாத்துக்கலாம் பாத்துக்க. ஒழுக்கமா சொல்லு வைக்க. சரி மாதிரி எல்லாம் பேசுறது எவனுமே கிடையாது. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடு.